Viewers, Mava Shiva. Dr. A.S. Mahasree Rajan's Gold Time in Peaceful Life program ku swagatham. Nariya per enna kekra sonna anda health nallabadi irukano. Edo or pain irukku madam, edo kaal vali, throat vali, ipdi thali vali ella irukku. Ana anda vali povunu sonna, anda pain povunu sonna, nariya per kekka maadhiri anda oil therapy kuda irukku. Oil therapy sonna enna anda combination people eppadi panna ungalku romba nalladhu. Adu main concept. Yes sonna every week or pudu concept or pudu tips Dr. A.S. Mahasree Rajan kudukkarar. Inda episode la kuda adu eppadi panna ungalku romba nalla result varadhu kekla. Vanakkam sir. Namaskaram, namaskaram Mava Shiva. So ovvoru naalum oru pudhiya karuthukalai thaangiya vannam இந்த கோல்ட் டைம் ப்ரோக்ராம் போயின்னு இருக்கு. எதாவது வாஸ்து பிரகாரம் பார்க்கப்பட்டாலும் சரி, அல்லது நியூராலஜி பிரகாரம் பார்க்கப்பட்டாலும் சரி, புதிய கருத்துக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஒரு வீட்டில் ஒரு வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை, இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு கிச்சன் ஒரு சமையலறை இருக்கப்பட்டால் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட போனால் கூட என்னன்னு கியூர் ஆகுறதில்ல, ஒரு வாரம் நாளுக்கு திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர்ல கிச்சன் இருந்தாலும் இதே ப்ராப்ளம். ஒரு வீட்டில் ரெண்டு பிளேஸ், நார்த் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட், ரெண்டு இடத்துல இருந்தா கண்டிப்பா என்ன ஏதாவது ஒரு ஹெல்த்ல ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும், நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நாமளும் என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். கடைசியாக டாக்டர் மேலே தப்பு சொல்லுவோம், டாக்டர் இவ்வளோ வாங்கிட்டார், அந்த மாதிரி வாங்கிட்டார், இப்படி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம மேலே தப்பு. அப்போ கிச்சன் அப்படின்னு சொன்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்கணும். பர்டிகுலரா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல கிச்சன் இருக்கிற வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமா இருக்கு. அப்ப வீட்டுல வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு வருதுன்னாவே நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும், கிச்சன் வந்து எங்க இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு சின்ன ஒரு காம்பஸ் வச்சு நீங்களே செக் பண்ணி பாத்துப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம். ஓகே, இது என்ன செஞ்சா நல்லா இருக்கும், ஜஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில் எழுந்தோடனே சுத்தமான நல்லெண்ணெய், என்னது சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் வாயில ஊத்திட்டு கரெக்டா என்ன ஒரு 15 நிமிஷம் வாயிலே அப்படியே இருக்கணும். நீங்க அதை ஊட்ட கூட்டுறது போறது கூட என்னமோ பண்ணிக்குவாங்க. இதுன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த வாயை வந்து நம்ம கொப்பளிக்கணும். வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன வாஷ்பேஷன்ல 3 முறை அதே மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணணும். இதை செஞ்சாவே நமக்கு உடம்புல என்னென்ன தெரியாத சில நோய்கள் இருக்கிறது கூட குறையும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, இதுல இந்த 1 நம்பர்ல பிறந்தவங்களும் 9 நம்பர்ல பிறந்தவங்களும் தோசுவார் பானான் நம்பர் 1 ஆர் 9 காம்பினேஷன் பிறந்தவங்க சும்மா ஒரு 2 மினிட்ஸ்லயே என்ன வாயை கொப்பளிச்சிடலாம். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர் 2ல பிறந்தவங்க 6ல பிறந்தவங்க கொஞ்சம் டைம் அதிகமா அந்த ஆயிலை வாயில வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு கொப்பளிக்கணும். இந்த 3வது காம்பினேஷன் 7வது காம்பினேஷன் இருக்கிறவங்களும் என்னன்னு கொஞ்ச நேரம் வச்சுட்டு காக்லிங் பண்ற மாதிரி வெளியே துப்பலாம். அதே இந்த 4, 8ல பிறந்தவங்க தோசுவர் பானான் நம்பர் 4 அண்ட் 8 காம்பினேஷன், இதுல பிறந்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொப்பளிக்கும் பொழுது பாதி மட்டும் என்னன்னு வெளியில கொப்பளிச்சு திரும்ப பாதி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் பாதி கொப்பளிக்கணும். மற்ற காம்பினேஷன் பீப்புள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொப்பளிக்கும் பொழுது எல்லா எண்ணையும் அப்படியே கொட்டிருந்தோம், ஆனா இந்த 4 அண்ட் 8ல இருக்கிறவங்க கொஞ்சமா அந்த குழந்தைய வந்து என்னன்னா அந்த ஏ அந்த மிட்டாய் கொஞ்சம் குடுறானா சாக்லேட்டா உள்ள பாதி கடிச்சிட்டு இந்த ஓரத்துல வச்சுக்குவான், பாதி தான் கொடுப்பான், இவ்வளவுதான் இருக்குது வச்சுக்கொண்டுருவான், அது மாதிரி பண்ணும். தோசுவார் பானா நம்பர் 5 காம்பினேஷன், 5வது நம்பர்ல இருக்கவங்க சும்மா மேலோட்டமா கொஞ்சமா
எண்ணெய் போட்டுட்டு சும்மா கொப்பளிங்கிற மாதிரி கொப்பளி வச்சுட்டு இதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கணும். இதை செஞ்சாவே ஓரளவுக்கு தேவையில்லாத வியாதிகள் எது இருந்தாலும் குணமாகும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க. உலகிலே முதல் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூரோலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன், எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் மவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன். மவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 73 74 00 27 95 78 04 00 27. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வாட்ஸ்அப், ஜிமெயில், ஸ்கைப் மற்றும் கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம். For appointments, 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 00 27 73 73 75 00 27 95 78 04 00 27 98 45 95 90 27. வெல்கம் பேக் டு கோல் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேட்கணும்? தம்பி பத்தி. தம்பி பத்தி கேட்கணுமா? தம்பி பேர் என்னம்மா? மாதவன், எஸ் எஸ் மாதவன். 88 2013. பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ். டோன்ட் ஃபேஸிங் வடக்கு. ஓகே, என்ன பண்றாரு மிஸ்டர் மாதவன்? எஸ் எஸ் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஃபியூச்சர் ஃபியூச்சர் எப்படி இருக்கு? படிப்பாரா? பேச்சு கேட்கிறாரா? அப்பப்போ அப்பப்போ கேக்குறாரு, அப்பப்போ கேக்குறது இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கமா? நான் வீட்ல இருக்கேன். வீட்ல இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ படிச்சிருக்கேன். எம்ஏல என்ன படிச்சீங்கமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். வீட்ல இருக்கிறது எம்ஏ படிக்கணுமா? ஆராதனாவது போதாத போதாத என்ன? அப்பா என்ன பண்றாங்கமா? வர்க்ஷாப் பண்றாங்க. வர்க்ஷாப் பண்றாங்க. குட், நைஸ். சோ இவரை பொறுத்திருக்கீங்க என்ன? எஸ்எஸ்எம். எஸ்எஸ் மாதவன் பானன் 88 2013 பிறந்திருக்காரு. சார், அவரோட காம்பினேஷனுக்கு என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். எட்டாவது படிக்கிறதுக்குள்ள என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு கிளாஸ் கண்டிப்பா ரீடேக் தான். அதுக்கு என்ன பண்றது? நல்லதுதான். ஏன்னா தோஸ் ஆர் பார்ன் ஆன் நம்பர் 8 காம்பினேஷன். இந்த எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்க, லக்னத்துல சனி பகவான் இருக்கவங்க, 17 தேதியில பிறந்தவங்க, 26 தேதியில பிறந்தவங்க, அவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எட்டாவது ஒன்பதாவது வரும்போதெல்லாம் ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க ஃபெயில் ஆகுறது இல்லை. ஆனால் சொல்லுங்க. ஹாஸ்டல்ல சேத்தலாமா இல்ல? ஏங்க வயசு ஏமா நீ வரச்சி இல்ல? இப்ப இல்ல, 8th 7th வரமா சேத்துக்குமா? பசங்க வந்து என்னன்னா அவங்க அவனோட துணிய மடிச்சு வச்சு பொட்டில வைக்கிற மாதிரியாவது வரணும் இல்ல? அடி அதெல்லாம் கரெக்ட்டா பண்ற. முடியல தான் இருக்கற நினைக்கிறேன். இப்போ தரத்துல முடியல தான் இருக்கற நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, சின்ன வயசுமா, சின்ன குழந்தைகள் அம்மா அப்பா பாசம் போயிடும். ஓரளவுக்கு என்னன்னு கேட்டா ஒரு 7th 8th வர வரைக்கும் வச்சிருந்தா அப்புறம் ஹாஸ்டல் போடுங்க. ஒன்னும் தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல பெரிய அறிவாளிமா பாத்தீங்கன்னா, நல்லா 2 டிகிரி 3 டிகிரி மாஸ்டர் டிகிரி வந்துருவாரு. இவரெல்லாம் என்ன, ஐஏஎஸ் படிக்கணும்ட்டு ஐஏஎஸ் படிப்பேன் ஐஏஎஸ் படிப்பேன்ட்டு இருக்கா? அப்பாப்பா படிக்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்ன, இவரை வந்து பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரா கொஞ்சம் போடுங்க. எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரா போடணும்? அது மாதிரி போட சொன்னீங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன, டெஃபினட்டா பெரிய லெவல் வந்துருவாருமா? கோயிலுக்கெல்லாம். கோவில் அப்படின்னா இவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன, இதுதான் ஆஞ்சநேயர் கோயில் தான். கலர் என்ன கலர்? கலர் வந்து இவரை பொறுத்தவரைக்கும் கருப்பு கலர் வேணா, வெள்ளை கலர் வேணா. அண்டர்ஸ்டாச்சிங்களா? நல்ல காரமா சாப்பிடணுமா.
அப்படியே சொல்லிக்கிட்டே என்னன்னு நீ எல்லாம் நல்ல மார்க் வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட விடணும். இப்போ நம்மளுக்கு கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்க போறவங்க போது என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா வாங்க காசுமா கடைக்கு போகலாம் சொல்லி எல்லாம் வாங்கி எல்லாம் ஹோட்டலில் நல்லா 150-200 ரூபாய்க்கு சாப்பிட வச்சுட்டு உங்களை தான் வீட்டுக்கு தான் பார்க்கலான்னு வந்தேன், எங்கே ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் என்னாச்சு சரோஜா? அது ஏன் கேட்குற பெரிய பிரச்சனை? அந்த கடங்காரன் என்னன்னு கேட்டால் அவனுக்கு 10,000 காசு கொடுக்கணும், 2,000 கொடுத்தா மிச்சம் 8,000 கொடுக்கணும், நான் வீட்லேயே உட்காந்துட்ருக்குறேன். சரி அதான் நான் தான் இந்த பக்கம் வந்தேன், சரி உங்களை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் வேறு இந்த பக்கம் வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறது இல்லை. சரி நான் தான் கொடுக்குறேன் வாங்கிக்க, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், இல்லைக்கா கொடுக்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கடைக்கு கொடுக்க வாங்கி கொடுத்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இவரை வந்து நீங்கள் நல்லா நல்லா கொடுத்து இது கரெக்ட் பண்ணி நல்லபடி பேசு. ஆனால் ஒன்னு சொல்கிறேன், பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான், அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. பல்ப் இருந்து அதை ஆஃப் பண்ணுறது, எரியுது ஒயர்லாம் எடுத்து எடுத்து நோண்டுறது, இப்போவே அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறான். நம்மளுக்கே தெரியாத வேலையெல்லாம் பண்ணுறான். சின்ன குழந்தைங்க அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வைங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேணாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வைங்க, பெரிய லெவலில் வந்துடுவார். ஆஞ்சநேயர் கோயில் போகணும். வேற மாமாக்கு மாமா பேர் என்னம்மா? சி சரவணன். 29/12/1981. ஏ பாசிட்டிவ். டோர் ஃபேஸிங் வடக்கு. என்ன பண்ணுறாரு மிஸ்டர் சரவணா? எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தனியாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. செட் ஆகுது, ஆனால் கொஞ்ச நேரம் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்காக கூட்டு பண்ணலாமா? ஸோ இவரை பத்திரிக்கை எனக்கு என்ன, தனியாக செய்யலாம் தவறு எதுவும் கிடையாது, கூட்டம். ஆனா இவரு மூணா பாத்தீங்கன்னா, லக்னத்துல குரு இருக்கூடாது, லக்னத்துல குரு இருந்தா கூட்டாகாது, லக்னத்துல கேது இருந்தா கூட்டாகாது, லக்னத்துல சனி பகவான் இருந்தா இவர் முதலாளி ஆகக்கூடாது, இது மெயின் பாயிண்ட். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துக்கோங்க, புரியுதா? ஆனா இந்த வருஷம் நல்லா இருக்கு, முடிவெடுங்க. அதெல்லாம் பாக்குறதா இருந்தா நீங்க ஜாதகம்லாம் கொண்டாடணும், நேரில் தான் வரணும். கோயிலுக்கு எதுவும் இவரை பொறுத்தவரைக்கும் கோவிலுக்கு அப்படின்னா கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு முறை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள நிமிஷாம்பால் கோவில், கர்நாடகா. நிமிஷாம்பால் என்ன அம்பா? நிமிஷாம்பால். ஒரு முறை போயிட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கும். கலர் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, வெளியே போகும்போது எனக்கு என்ன, இவரை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறம் பயன்படுத்தக்கூடாது, ரெட்டை தவிர எல்லாமே செட்டாக இருக்கு. வேற என்ன கேட்கணும்? வீடு வந்து விற்காமையே இருக்கு, விற்குமா? விற்கலான்ட்டு இருக்காங்க, ஆனால் விற்க முடியல. ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். நீங்கள் அங்கே நாங்கள் 25 தான் கொடுக்குறோம், அவங்க 20-லேயே கேட்கிட்டு இருக்கேன். அது போட்டு 4-5 வருஷமா அப்படியே இழுத்துட்டே இருக்கு. வட்டி கணக்கு போடுங்கம்மா, அதுக்கு வட்டியை கணக்கு போட்டுதுங்க. இப்போ 20 லட்சம் வந்துருச்சுன்னா கூட எனக்கு என்ன, மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா வட்டி போட்டினா கூட ஆட்டோமேட்டிக் என்ன, மாதம் மாதம் எனக்கு 20 ரூபா 40 ஐநாங்க 20 ரூபா ஆட்டோமேட்டிக் அந்த 5 லட்சம் கணக்கு வந்துருச்சு இல்லையா? தென் இந்த வருஷம் விற்க முடியும், தட்டி விட்ருங்க. அந்த சொத்து விற்கிறதுக்கு போறதுக்கு வரத்துக்கு நல்ல ரேட்டு வரத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகன் இருக்கு எழுதிக்க சொல்றேன், ஓம் ஆலங்கே. யார் அங்கே இல்ல, ஆலங்கே அம் சிவாயா. புரியுதா? பயபக்தியோட சொல்லணும், சொல்ல சொல்லுங்க, 108 முறை டெய்லியும் சொல்ல சொல்லுங்க. உங்க மாமனுக்காக நீயும் சொல்லு, கண்டிப்பா நிலம் விற்குது, நீ தர வந்து பாத்துப்பாங்க. வணக்கம். மவசிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் +91 73 73 74 00 27 98 45 95 90 27. ஆர் அட்ரஸ் திருமலா ஃபேசிங் அபார்ட்மெண்ட், F7 1st Floor, அக்ஷயா நகர், Elena Halli, near DLF New City, Corporation Bank, Safari Supermarket, Banargata Main Road, Bangalore. Our WhatsApp number +91 73 73 74 00 27 95 78 04 00 27.
27. Our email address msrgoldtime27@gmail.com. For appointments, 9 a.m. to 6 p.m. contact +91 73 74 0027 73 75 0027 9578 0027 9845 9027 Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Vanakkama. Vanakkam, madam. Solunga, yaar pathi kekkano? Enna pathi kekkano? Eppadi irkinge? Nalla irukka, madam. Unga per enna, ma? K. Usha Rani. K. Usha. Vanakkam, sir. Usha Rani. Rani. Date of birth? 4-8-77. Blood group? O positive. O positive. Door facing? Kilakku vasal. Okay. Enna pandringe, Usha Rani, ma? Veetla thaan irukkara, madam. Housewife. Housewife. என்ன கேக்கணும் உங்க பத்தி? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? பிகாம் படிச்சிருக்கேன் சார். பிகாம் படிச்சிருக்கீங்க. ஓகே. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து என் பேர்ல ஏதாவது சொந்த வீடு வாங்க முடியுமா? ஏதாவது எனக்கு தொழில் அமையுமா? உடம்பு கொஞ்சம் அப்பப்ப சரியில்லாம போகுது சார். உங்க இத பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் லாங் வந்து என்னன்னு கேட்டீங்கனா உங்க மேல சொத்து வெச்சுக்கலாம். சொல்லுங்க. ஆனா சொத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே உடம்பு நிறைய கெட்டு போகுது அப்படினா சொத்து உங்க மேல இருந்துச்சுன்னா இன்னும் உடம்பு அதிகமா கெடும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க வந்து உங்க பேர்ல ப்ரோப்ரைட்டர்ஷிப் எடுத்து விசிட்டிங் கார்டு போட்டு சீல் போட்டு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஹஸ்பண்ட் தான் பண்ணும். இல்ல அவர தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் ஆனா உங்க பேர்ல வர கூடாதம்மா. என் பேர்ல இல்ல சார். இதுல மட்டும் வர செலவு என்னோட இது செக் இது. அவர் வந்து ப்ரோப்ரைட்டர் நானு. நீங்க ப்ரோப்ரைட்டராவே இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓ சரி. நீங்க முதலாளி என்ற அந்தஸ்து வாழ் நல்ல வரவே கூடாது. சரி. வந்தாவே லாபம் குறைஞ்சு போயிடும். சரி சார். சரி. யா சார் அப்படி அது உங்களோட கிரகம் அப்படி. சரி சார். ஒரு நிமிஷம் சார். நான் வந்து வியாழக்கிழமை நைட்டு 12:05 பிறந்தேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன 3ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 4ம்தான் கணக்கு. இல்ல சார் நான் 4ஆம் தேதின்னு எனக்கு 4ஆம் தேதி நைட்டு 12:05 நான் பிறந்தேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து 4-18 கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். 12 டாட் சேஞ்ச் என்ன சார் வாங்கலாம் கையில திருச்சூல இருக்கனால நீங்க நினைச்சா உடனே வாங்கணும். சரிங்க சார். லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க. அந்த கை கேங்க லெஃப்ட். இல்ல சார் இல்ல சார் இது பேனா அங்க இருக்கு. இத வெயிங்களா என்ன புரியுது? சொல்லுங்க சார். இதுவா சார். இந்த மாதிரி திருச்சூல வந்துச்சனா ஆட்டோமேட்டிக் நினைச்சவனே இந்த இது வாங்கணும். சரி அப்படி வெச்சுக்கங்க நோ ப்ராப்ளம். உடம்பு கொஞ்சம் அடிக்கடி சரியில்லாம போகுது சார். என்ன வருது சொல்லுங்க? வயிற்று வலி வருது சார். பீரியட்ஸ் டைம்ல கொஞ்சம் சிரமமா இருக்குது. நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்க தானே? அதுக்கப்புறம் சரிங்க சார். சோப்பு போடக்கூடாது. சீவக்காய் போட்டு உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கணும். சரிங்க சார். செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல் ஆகும். சரிங்க சார். இப்போ நான் எங்காவது யாராவது இறந்தவங்க வீட்டுக்கு போனேன்னா அந்த பாடி இருக்கும்போது நான் போனேன்னா எனக்கு இன்னும் 3-4 நாள் உடம்பு பெயின் ஆகுது சார். நைட்டு தூக்கமும் வரமாட்டேங்குமா. நான் தான் ஒண்ணு சொல்லிட்டேன். கையில திருச்சூல இருந்தாவே டெட் பாடி இடத்துக்கு போக கூடாது. தூரமா இருந்து பாத்துட்டு வந்துடணும். சரிங்க சார். கிட்ட போக கூடாது. ஓகே சார். உங்க ஆர்ஆர் லெவல் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்ஆர் லெவல் நிறைய இருக்குமா? டெட் பாடி இருக்க இடத்துல போனா என்ன ஆர்ஆர் லெவல் 0. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே சார். என்ன வாசப்படிக்கு வெளியிலேயே என்னன்னு கை கால் எல்லாம் ஒரு பக்கம் ஓரமா கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கணும். திரும்ப குளிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா
உப்பு போட்டு குளிக்கணும். சரி சார். உப்பு போட்டு குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்னன்னு நீங்க சாம்ராணி காமிக்கணும். ஆனா சொல்றது கொஞ்சம் இதா இருக்கு, கோச்சு கூடாது. கோச்சு பண்ணிட்டு சொல்லுங்க. உடம்பில் துணி இல்லாமல் ரூம்ல இருந்துட்டு உடல் முழுவதும் சாம்ராணி படணும், அந்த புகை படணும். சரிங்க சார். அப்பதான் வந்து அந்த கர்மா குறையும். சரி சார். சார் ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மாவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன். ஆர் ஸ்கைப் ஐடி a.s.mahasreerajan@gmail.com. வாரம் ஒரு முறை டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் அவர்கள் நமது யூடியூப் சேனலில் நேரலை வழங்க உள்ளார். மேலும் விவரங்களுக்கு +91 7373 74 0027 9578 04 0027 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மாவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 7373 74 0027 9578 04 0027. Our address 56 upstairs near Badi Supermarket, Hastambatti, Salem 636 007, Tamil Nadu, South India. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 7373 74 0027 7373 75 0027 9578 04 0027 9845 95 9027. You can follow Dr. A. S. Mahasreerajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A. S. Mahasreerajan. For more informations, download our app Mahasreerajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahasreerajan space A.S. and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com. Welcome back to Gold Time in Peaceful Life. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை பத்தி சொல்லுங்க என்னோட ராசிக்கு. சோ உங்களோட ராசிக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டா உசுன்னாவே உசுதான், ராணினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கேட்ட ஒன்பது பேசி முடிச்சிருவீங்க. அப்ப பிரச்சனை யார் மேல சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ஊசி கொடுங்கன்னா எங்க இது பாருங்க, காஜா உடுக்கிற ஊசி, இது பட்டன் எடுக்கிற ஊசி, இது பாருங்க சாக்பை தைக்கலாம், எங்க இது பாருங்க ஆளை குத்தலாம் அப்படின்னா நான் கேட்டது காஜா ஊசி தானே கேட்டேன். இந்த காஜா ஊசி 5 ரூபா கொடுனா வேலை முடிச்சு போச்சா? காஜா ஊசி கேட்டா நீங்க வந்து இது பட்டன் கட்டுறதுக்கு, அதாவது எம்மிங் கட்டுறதுக்கு, இது வந்து கோன் ஊசி, கொண்ட ஊசி, அந்த ஊசி, இந்த ஊசின்னு சொல்லி என்னன்னு மனசுல டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குச்சினை ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இன்னில அது என்னங்க, ஆனா உங்களை புகழ்ந்து பேசினா முடிஞ்சு போச்சு, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொல்லுங்க? இந்த கிராபட் சம்மத்தான் சொல்லுங்க சார். சார் அதனால கேட்டா கொஞ்சம் மாறிக்கோங்க. சரி சார். ஒரு நான் யாருக்கு பணம் கொடுத்தேன், பணம் கொடுத்தா திரும்ப வர மாட்டேங்குதுல்ல சார், அது வர்றதுக்கு என்ன பண்றது? இல்ல சார் பொதுவா கேக்குறேன். சார் இதுக்கு வந்து என்ன கேட்டா நீங்க கொடுக்கற இது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரம் வரைய பாத்து கொடுக்கணும். சரி சார். புதன் வரைய பாத்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பணம் கொஞ்சம் வருமா? சரிங்க சார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, உஷாராணிங்கிற பேர்ல கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணுமா? சரிங்க சார். செஞ்சாதான் கொஞ்சம் கரெக்டா வரும். நிமிழ பிரகாரம் திருப்தி இல்ல. சரிங்க சார், மாத்திடலாம். சோ அது பண்றதாதான் நீங்க டைரக்டா வர சார், கண்டிப்பா வர, வாங்கிட்டு வர மாதிரிதான் வரும். கண்டிப்பா வர சார். ஆனா ரெட் கலர் சாரி மட்டும் எனக்கு கட்டாதீங்க. சரிங்க சார். அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். போடக்கூடாது. பிளாக் காமனா வேண்டாம் உங்களுக்கு. நான் போட மாட்டேன், அதுக்கு தான் கேக்குறேன். வேண்டாம் வேண்டாம். சரிங்க. என்ன போடுறது சார்?
வேற எந்த கலர் வேணா போட்டுங்க. இப்ப போடுற கலர் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க சார், கையில வந்து ஒரு சங்கு வளையல் போடுங்கம்மா. சங்கு வளையல்? சரிங்க சார். இந்த பெங்காலிஸ் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆறாம் லெவல் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஆறாம் லெவல் அதிகமா இருக்கிறவங்களோட சேர சேர மட்டும்தான் நீங்க சேஃபரா இருக்க முடியும். ஒரு மிலிட்டரிக்காரு மிலிட்டரிக்கார கூட சேர சேர பவர் ஜாஸ்தி. ஒரு மிலிட்டரிக்காரு கோலி குண்டு விளையாடுற இடத்துல போய் நின்னா துப்பாக்கி அங்க வச்சு இவரு குண்டு அடிக்கிறதுல அங்க குண்டு அடிச்சிருவான். தவறுகள் யாரு மேல? நீங்க அதுக்கு தகுந்த நட்புகளை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்க சார், நட்பே பார்த்துதான் வைப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இதை மெயின்டைன் பண்ணிக்குவேன் சார். நிதீஷ்குமார், நிதீஷ்குமார், NITHEESH சார், EESH குமார், 6/11/2002 சார், பி பாசிட்டிவ். சோ இவர பத்தி நினைக்கிறேன் தேவகுரு அசுரர்களை பிறந்திருக்காருமா? சரி சார். அதனால எனக்கு என்ன இவர் தொடக்கமே என்ன கேட்டா நான் நீ நூல பேர் வைக்கக்கூடாது இல்லையா? அப்படிங்களா சார், தெரியலீங்க. சரி சரி சார். நான் நீ நூல பேர் வைக்கக்கூடாது, நான் நூல பேர் வச்சீங்கனாவே நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காதமா? சரிங்க சார். அப்ப இவருக்கு பெயர் மாற்றம் தான் செஞ்சானோ? சரிங்க சார். வேற பேர் தான் வைக்கிற மாதிரி வருமா? அப்படிங்களா? அதுதான் ஒரு சிறப்பா வரும். அதான் சார், அவங்க சொன்னது வந்து நீங்க சொல்லலாம் வேண்டான்னு சொன்ன இடத்துல பேர் வைக்க சொன்னாங்க. அப்ப அதனால எங்களுக்கு தெரியல, அதனால நிதீஷ்குமார்னு வச்சுட்டேன். நான் நீ நூ நேழுதான் வெய்யுமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் யாரையும் குறை சொல்ல. சொல்லுங்க சார். புரியுது. அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு டாக்டர், நாம ஒரு டாக்டர் சொல்ற பயன் புரியுது. யாரையும் குறை சொல்ல வரல. இந்த மாதிரி பேர் வச்சா இந்த காம்பினேஷன் செட் ஆகாது. சரிங்க சார். ஆனா செய்யக்கூடிய குறும்பு பூரால ஓம குறும்பா இருக்கும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆமா சார். இப்ப சொல்லுங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தா சார், ரேங்க் கேட்ல இருந்தவன் இப்ப ரொம்ப டல் ஆயிட்டான். 50% மார்க் வாங்குறா. அப்புறம் போப்போ என்ன எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் போப்போ நான் போல நான் பிசினஸ் பண்ற பாரு. அப்படிதான் சார். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிளஸ் டூ படிக்கிறோம் சார். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேங்க. பேரை மாத்தினாதான் அடுத்தது நம்ம பேச முடியுமா? இது சரிங்க சார். பேரை மாத்தினா மாற்றங்கள் ஏற்பட்டுத்தரும். சரி, நான் வரும்போது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன நேரில் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய கருத்துக்கள் நீ குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் எஸ் மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம்.